மாடி தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கு நாம் எவ்வளோதான் உரங்கள் கொடுத்தாலும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளுமே வளருமா அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. இன்றைக்கி நாம் கொடுக்கக்கூடிய உரத்தை வந்து ரெகுலராக நம்ம செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா செடிகளில் அதிகமான புதுத்தளிர்கள் வருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டுகள் பூக்களுமே நம்மளுடைய செடிகளில் அதிகமாக இருக்கும். என்னுடைய மாடி தோட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டிக்கு மேலே ரோஸ் செடி வச்சுருக்கேன். நான் கொடுக்கக்கூடிய உரத்தில் ஒரு சில உரங்கள் மட்டுமே எல்லா செடிகள்லேயும் வளர்ச்சிகளை உண்டு பண்ணும். மற்றபடியாக பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய ஒரு சில உரங்கள் எல்லா செடிகள்லேயும் வளர்ச்சிகளை உண்டு பண்ணாது, ஒரு சில செடிகள் மட்டுமே வந்து நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான உரத்தை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த உரத்தை ரெகுலராக பயன்படுத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தும் போது உங்கள் செடிகளில் நல்ல வளர்ச்சிகள் இருக்குங்க. அது என்ன உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல். வாழைப்பழத்தோலில் அதிகமான சத்துகள் இருக்குது. நம்ம செடிகளின் வளர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை வேர் பகுதிகளை பாதுகாக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த வாழைப்பழத்தோலில் இருக்கக்கூடிய சத்துகள் நம்ம செடிகளுக்கு ஆரோக்கியமான சத்துகளாக இருக்கும். அதே மாதிரி நம்ம செடிகளின் வளர்ச்சிகளை வந்து ரொம்பவே அதிகரிக்குங்க. இந்த வாழைப்பழத்தோலை நல்லா உலர்த்திய பிறகு நம்ம செடிகளுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை பச்சையாகவே நம்ம வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த தோலை டைரெக்டாக பாட்டில் இதே மாதிரி கொடுத்துக்கிட்டு வந்தாலும் சரி, நம்ம செடிகள் ஆரோக்கியமாக வளருங்க. இந்த டிப்ஸை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.